இது வரைக்கும் எப்படி கணக்கு பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வேலை வேலை இருக்கிறது வேலை இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறத சர்வே பண்ணுறதுக்கு வந்து நேஷனல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன் ஒரு அமைப்பு இருக்குது கண்டிப்பாக அது வந்து மத்திய புள்ளியல் துறைகளில் ஒன்றிய அரசு வச்சிருக்கக்கூடிய புள்ளியல் துறை அவங்கள்ட்ட இருக்குது அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க நாடு முழுக்க வந்து ஒரு மாதிரி எடுப்பாங்க அந்த மாதிரி எப்படிப்பட்ட மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா உலகத்தில் பல நாடுகளும் வந்து போற்றக்கூடிய ஒரு மாதிரி வேறு எந்த நாட்டிலையும் இந்த மாதிரி இவ்வளவு சிறப்பான ஒரு அமைப்பு அந்த ஃப்ரேம் ஒர்க் இல்லை சிஸ்டம் இல்லை அப்படிங்கிறத எல்லோரும் ஒத்துக்கிட்ட விஷயம் அதனால தான் நம்ம டேட்டா வந்து யாருமே கொஸ்டின் பண்ண கிடையாது வரைக்கும் வேர்ல்டு பேங்க் இருக்கட்டும் எஎம்எஃப் இருக்கட்டும் அல்லது நாடுகளில் இருக்கக்கூடிய பெரிய பல்கலைக்கழகங்களாக இருக்கல முதல்நிலை பல்கலைக்கழகங்கள் அது இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் பொருளாதார பேராசியர்கள் யாரும் வந்து நம்ம டேட்டா தப்புன்னு என்றைக்குமே சொன்னது கிடையாது டேட்டா சரியில்லை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் அது எப்படி பண்ணுவாங்க அந்த சர்வே எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த ஒரு மாதிரி எடுத்துகிட்டு அந்த மாதிரி எடுத்து எடுக்கப்பட்ட வீடுகள் இருக்குல்ல ஹவுஸ் ஹோல்ட்ஸ்னு சொல்கிறது அந்த வீட்டுக்கு போவாங்க இப்போ இது இந்த நம்ம வீடு நம்ம வீடு வந்து அந்த மாதிரியில் வருது அப்படின்னு சொன்னாக்கா அவங்க வருவாங்க இரநூறுவா அந்த இன்வெஸ்டிகேட்டர் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வீட்டில் யாரெல்லாம் இருக்கீங்க என்ன பண்ணுறான் வயசு என்ன படிச்சிருக்கீங்க எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மூணு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வச்சுருப்பாங்க அதாவது கடந்த வாரத்தில் என்ன பண்ணிங்க கடந்த மாதத்தில் என்ன பண்ணிங்க கடந்த வருடம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்ட்டு இந்த மூன்று விஷயங்கள்ல எப்போயுமே வந்து கேட்பாங்க மூணு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் கால காலகட்டம் நேற்று என்ன நடந்தது போன வாரம் என்ன நடந்தது போன மாதம் போன வருடம் அப்படி அது எதுக்கு அது மாதிரி கேட்குறது அப்படின்னு கேட்டிங்கனாக்க அது கேட்டிங்கன்னா என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இவங்க வந்து எவ்வளோ முதல்ல வந்து என்ன தெரியும் அப்படின்னு நம்ம இப்போ நூறு பேர் போய் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் நூறு பேரில் எவ்வளோ பேர் வேலையில் இருக்கான் அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எல்லாரையும் இப்போ என் பெயர் பள்ளிக்கூடத்துக்கு போய்ட்டு இருக்கான வச்சுக்கோங்க கேட்க மாட்டாங்க அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது ஒரு வயது வரம்பு இருக்குது என்ன வயது வரம்புனா ஒர்க்கிங் ஏஜ்னு ஒன்று இருக்குது பதினஞ்சு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு பதினஞ்சு வயசுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசுன்னு ஒரு கணக்கு இருக்குது அந்த வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண் பெண் இருவரையும் கேட்பாங்க நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா நான் போகல அப்படின்னு சொன்னான்னா ஏன் போகல அப்படின்னு நீங்கள் வேலை தே செய்யறதுக்கு விரு விருப்பமாக இருக்கீங்களா அப்படின்னா என்ன நீங்கள் வந்து நான் வந்து ரெடியாக இருக்கேன் வில்லிங்காக இருக்கேன் அதே வார்த்தை தான் வில்லிங் ஆனால் வேலை இல்லை எனக்கு எங்கே வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்கிறது வந்து அதுதான் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறது சரியா இதுதான் வந்து ரே ரேட்டு நான் வந்து எட்டாவது படிச்சிருக்கேன் ஐம்பத்தி ரெண்டாவது படிச்சிருக்கேன்ண்ணாங்கிறது அதெல்லாம் பேச்சு கிடையாது அந்த வேலை பார்க்கக்கூடிய வயதில் இது நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா இல்லையா அப்படிங்கிறது அதை கேட்டதுக்கு பிறகு என்ன செய்வாங்க அப்படின்னா என்ன வேலை பார்க்குறீங்க அந்த வேலையினுடைய தன்மை என்ன நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அந்த படிப்புக்கு உண்டான வேலை இருக்கா அதுலேருந்து அதுக்கப்புறம் வந்து ஆயிரம் கேள்வி கேட்பாங்க அதுலேருந்து வந்து பல கேள்விகளுக்கு உண்டான பதில்களை நம்ம கண்டுபிடிச்சிட்டே போகலாம் ஆனால் அடிப்படையான கேள்வி இதுதான் என்னது நீங்கள் வேலை செய்கிறதுக்கு விருப்பப்பட்டு நீங்கள் வேலை வேலை இருக்கா நீங்கள் போகிறீங்களா வேலைக்கு அப்படின்னு போய் ஹவுஸ்ஹோலில் கேட்கணும் அதுமாதிரி கேட்டதுக்கு பிறகு அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இந்திய அளவில் வந்து இவ்வளோ பேர் வந்து வேலைக்கு வேலை பார்க்குற வயசில் இருக்காங்க அந்த வேலை பார்க்குற வயசில் இவ்வளோ பேர் இருக்கிறதுல இவ்வளோ பேர் வேலைக்கு போகிறாங்க இவ்வளோ பேர் வேலைக்கு போகல இவ்வளோ பேர் வேலை பேடக்கிறதுக்கு தயாராக இருந்தும் அவங்களுக்கு வேலை கிடைக்கல அதுதான் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டுங்கிறது அது வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்க இந்த நாற்பத்தைந்து வருடங்கள் இல்லாத அளவுக்கு அது அதிகமாக இருக்குது